வணக்கம் மாணவ செல்வங்களே, இங்கு நாம் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு என்கின்ற பாடத்தை கற்க இருக்கின்றோம். இந்த பாடத்தில் இந்த பகுதியை நாம் கற்பவர் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம். தள உருக்களின் ஒருங்கிசைவு என்றால் என்ன என்பதையும், இரண்டு முக்கோணிகள் ஒருங்கிசையும் சந்தர்ப்பங்கள் அதாவது நிபந்தனைகள் என்ன என்பதையும் இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலில் தள உருக்களின் ஒருங்கிசைவு என்பதை பற்றி பார்ப்போம். இங்கே ரெண்டு முக்கோணிகள் காட்டப்பட்டுள்ளன. அவை இந்த முக்கோணிகள் தள உருக்கள் என்று சொல்லப்படும். இந்த ரெண்டு தள உருக்களும் ஒருங்கிசைதல் என்பது இவ்வாறாக ஒன்றுடன் ஒன்று சரிவர பொருந்துதல் ஆகும். அதற்கேற்றவாறு இந்த முக்கோணிகள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. இந்த முக்கோணிகள் எந்த பக்கத்துக்கு திரும்பி இருந்தாலும் இவ்வாறு இருந்தாலும் இவை ஒருங்கிசையுமா என்பதை பார்ப்பதற்கு நாம் அவற்றை இவ்வாறு சிந்திக்க வேண்டும். எனவே இவை இரண்டும் ஒருங்கிசையும் இவ்வாறு பொருத்தி பார்ப்பதன் மூலம் நாம் இந்த இரண்டு தள உருக்களும் ஒருங்கிசையும் என்பதை கண்டுகொள்கின்றோம். இதே போன்று இங்கே இரண்டு ஐங்கோணிகள் இருக்கின்றன. அவற்றை இவ்வாறு பொருத்தி பார்க்கின்ற போது ஒன்றுடன் ஒன்று சரிவர பொருந்துகின்றன. இதனால் இவை இரண்டும் ஒருங்கிசையும் என்று நாம் சொல்வோம். இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று சரிவர பொருந்துதல் ஒருங்கிசைவு ஆகும். இனி நாம் முக்கோணிகள் ஒருங்கிசையும் சந்தர்ப்பங்கள் என்பதை பற்றி பார்ப்போம். இரண்டு முக்கோணிகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்துவதற்கு, சரிவர பொருந்துவதற்கு அதாவது ஒருங்கிசைவதற்கான நிபந்தனைகள், சந்தர்ப்பங்கள் அல்லது விதிகள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பம், ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்களும் மற்றொரு முக்கோணியின் மூன்று பக்கங்களுக்கும் முறைய சமனெனின் அவை இரண்டும் ஒருங்கிசையும். அது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இங்கே இரண்டு முக்கோணிகள் இருக்கின்றன, ஏபிசி பிக்யூஆர். இவை இரண்டும், இந்த இரண்டு முக்கோணிகளிலும் இங்கே ஏபி என்ற நீளம் அந்த முக்கோணியில் பிக்யூ என்ற நீளத்துக்கு சமன் என தரப்படுகின்றது. அதே போன்று இங்கே பிசி என்பது அங்கே கியூஆருக்கு சமன் என தரப்படுகின்றது. மேலும் பக்கம் ஏசி என்பது மற்ற முக்கோணியில் பக்கம் பிஆருக்கு சமன் என இவ்வாறு தரப்பட்டுள்ளது. இவ்வாறான குறிகள் இடப்படுவது இந்த பக்கங்கள் சமன் என்பதை காட்டுகின்றது. எனவே இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசையும் என்று சொல்லப்படும். இந்த விதியின்படி ஒரு முக்கோணியின் மூன்று பக்கங்களும் முறையே மற்றொரு முக்கோணியின் மூன்று பக்கங்களுக்கும் சமனெனின் அவை ஒருங்கிசையும். இதை நாம் இவ்வாறு எழுதி கொள்ளலாம், முக்கோணி ஏபிசி சர்வசமன், முக்கோணி பிக்யூஆர். சர்வசமன் என்பது என்னென்றால் ஒருங்கிசைவு என்பதை குறிக்கின்றது. சர்வசமனாகும் பொழுது இதனுடைய மூன்று பக்கங்கள், இந்த பக்கம் இந்த பக்கத்திற்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்திற்கு சமன், அதே போன்று இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், அதே நேரம் ஒத்த கோணங்களும் சமனாக இருக்கும். அதுதான் சர்வசமன். ஒத்த கோணங்களும் சம பருமன் உடையவையாக இருக்கும். இந்த முக்கோணிகள் ஒருங்கிசைந்த பின் ஒருங்கிசையுமாயின் ஒத்த கோணங்களும் சமனாக இருக்கும். இந்த விதி எவ்வாறு என்று பார்த்தால், நாம் அதை எந்த நிபந்தனை என்பதை இவ்வாறு அருகில் காட்ட வேண்டும். பக்கம் 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 என்ற நிபந்தனை தான் இந்த முக்கோணிகள் இரண்டும் ஒருங்கிசையும் என்பதை இவ்வாறு காட்ட வேண்டும். இந்த விதி எவ்வாறு நமக்கு கிடைக்கின்றது சொன்னால், ஒரு முக்கோணியை அமைத்தல், முக்கோணியை அமைத்தல் என்ற பாடத்திலே நீங்கள் கேத்திரகணித அமைப்புகளில் படிப்பீர்கள். மூன்று பக்க நீளங்கள் தரப்பட்டால் ஒரு முக்கோணியை கேத்திரகணித முறையில் அமைக்கலாம். இந்த ஏபியை முதலில் அமைக்க கீறலாம், பிறகு ஏசி பிசி என்பவற்றை இவ்வாறு இந்த உருவில் காட்டியது போன்று அமைக்கும் பொழுது இந்த மூன்று பக்க நீளங்களும் தந்தால் இந்த முக்கோணியை நாம் அமைக்கலாம். எனவே இதை அடிப்படையாக கொண்டது தான் இந்த விதிகளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று பக்கங்கள் தொடர்புடைய இந்த விதி, ஒரு முக்கோணியை அமைப்பதற்கு மூன்று பக்க நீளங்களும் தரப்பட்டால் அமைக்கலாம். அதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த முதலாவது விதி, ஒருங்கிசைவு விதி, ஒருங்கிசையும் சந்தர்ப்பம். இதை சுருக்கமாக இந்த பக்கம் 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 என்பதை இப்படி இவ்வாறு நாம் சுருக்கமாகவும் குறித்து காட்டலாம். இரண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களும் அமைகோணமும் மற்றொரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களுக்கும் அமைகோணத்திற்கும் முறையே சமனெனின்
அவை இரண்டும் ஒருங்கிசையும். அது என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். இங்கே இரண்டு முக்கோணிகள் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ரெண்டு முக்கோணிகளிலும் இங்கே ஒரு பக்கம் அதனுடைய ஒரு பக்கத்திற்கு சமன் தரப்படுகின்றது. இங்கே ஒரு கோணமும் காட்டப்படுகின்றது சமனின. இங்கே இன்னும் ஒரு பக்கச்சோடி சமனின காட்டப்படும். இதில் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பக்கம் இந்த பக்கத்திற்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்திற்கு சமன். அமை கோணம் என்று சொல்வது இந்த ரெண்டு பக்கங்களாலும் அமைக்கப்படுகின்ற கோணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சமனின தரப்பட்ட இந்த பக்கங்கள் இரண்டு முக்கோணிகளிலும் முறையே சமனின தரப்பட்ட அந்த பக்கங்களால் அமைக்கப்படுகின்ற கோணம்தான், இங்கே இரண்டு முக்கோணிகளிலும் அமைக்கப்படுகின்ற கோணம்தான் அமை கோணம் என்று சொல்லும். இவ்வாறு அமைந்திருந்தால் இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசையும். இம்முக்கோணிகள் இரண்டும் ஒருங்கிசையின் நிபந்தனை எவ்வாறு என்று பார்த்தால் பக்கம் கோணம் பக்கம் என்றும் சொல்லலாம். பக்கம் கோணம் பக்கம் என்றும் சொல்லலாம். பக்கம் பக்கம் அமை கோணம் என்றும் இதனை நாம் எழுதும். இதுவும் எவ்வாறுன்னு சொன்னால் ஒரு முக்கோணி அமைப்பதற்கு தேவையான நிபந்தனையை அடிப்படையாக கொண்டது. ஒரு முக்கோணி அமைப்பதற்கு எங்களுக்கு இரண்டு பக்க நீளங்களும் இந்த அமை கோணமும் தரப்பட்டால் கேத்திரகணித முறையின்படி நாம் இதனை கேத்திரகணித அமைப்பு முறைப்படி ஒரு முக்கோணியை நாம் அமைத்து கொள்ளலாம். இரண்டு பக்க நீளங்களும் அந்த இரண்டு பக்கங்களாலும் அமைக்கப்படும் அமை கோணமும் தரப்பட்டால் நாம் ஒரு முக்கோணியை கேத்திரகணித அமைப்பு முறையில் அமைக்கலாம். இதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த விதி ஆகும். இதனை நாம் சுருக்கமாக இவ்வாறு எழுதிக்கொள்ளலாம். மூன்றாவது நிபந்தனை, இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்வதற்கான மூன்றாவது நிபந்தனை, ஒரு முக்கோணியின் இரண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் மற்றொரு முக்கோணியின் இரண்டு கோணங்களுக்கும் ஒத்த பக்கத்துக்கும் சமனினின் அவை ஒருங்கி செய்யும். இது எவ்வாறு என்பதை இப்பொழுது பார்ப்போம். இங்கே நாம் பார்க்கின்ற போது இந்த இரண்டு முக்கோணிகளிலும் இங்கே ஒரு கோணம் அங்கே ஒரு கோணத்திற்கு சமன், இதிலே ஒரு மற்றொரு கோணம் அங்கே இன்னும் ஒரு கோணத்திற்கு சமன். இதை விட இங்கே இரண்டு பக்கங்கள் சமனின தரப்பட்டிருக்கின்றது. அந்த பக்கங்களை நாம் பார்க்கின்ற போது ஒத்த பக்கங்களாக இருக்கின்றன. இங்கே நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ள கோணத்துக்கு எதிரான பக்கங்கள் ஆகும். இங்கேயும் பார்க்கின்ற போது இரண்டு முக்கோணிகளிலும் இந்த பக்கம் ஒத்த பக்கம் என்று சொல்லப்படும். நீல நிறத்தாலே குறித்து காட்டப்பட்டுள்ள கோணங்களுக்கு எதிராக இந்த இரண்டு பக்கங்களும் இவை இந்த இரண்டு முக்கோணிகளிலும் இந்த பக்கங்கள் ஒத்த பக்கங்கள் என்று சொல்லப்படும். இவ்வாறு இருந்தால் இந்த இரண்டு முக்கோணிகளையும் ஒருங்கி செய்யும் என்று கூற முடியாது. இங்கே ஒவ்வாத பக்கங்கள் காட்டப்பட்டுள்ளன. இந்த முக்கோணியிலே நீலநிறத்தால் காட்டப்பட்ட கோணத்துக்கு எதிரான பக்கம், மற்ற முக்கோணியில் இங்கே இந்த கலர் இதுக்கு எதிரான பக்கம் காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு அமைந்திருந்தால் இது ஒருங்கி செய்யாது. இந்த நிபந்தனையின்படி ஒத்த பக்கமாக இருக்க வேண்டும். இவ்வாறு அமைந்திருந்தால் ஒருங்கிசை. இந்த விதி இந்த முக்கோணிகள் இரண்டும் ஒருங்கிசை நிபந்தனை எவ்வாறு என்று சொன்னால் கோணம் கோணம் ஒத்த பக்கம் என்று சொல்லும். இதுவும் ஒரு முக்கோணியை கேத்திரகணித முறையில் அமைப்பதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இரண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் தரப்பட்டால் நாம் ஒரு முக்கோணியை அமைக்க முடியும். இதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த விதி. இந்த கோணம் கோணம் ஒத்த பக்கம் என்பதை நாம் இவ்வாறு சுருக்கமாக எழுதி கொள்ள முடியும். முக்கோணிகள் இரண்டு ஒருங்கி செய்வதற்கான நான்காவது நிபந்தனை, நான்கு நிபந்தனைகள் தான் இருக்கின்றது, நான்காவது நிபந்தனை, செங்கோண முக்கோணி ஒன்றின் செம்பக்கமும் இன்னொரு பக்கமும் மற்றொரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்திற்கும் ஒரு பக்கத்திற்கும் சமனினின் அவை ஒருங்கி செய்யும். இதனை நாம் பார்ப்போம். இங்கே இரண்டு செங்கோண முக்கோணிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு குறிக்கப்படுவது செங்கோணத்தை குறிக்கின்றது. இங்கே இரண்டு முக்கோணிகளிலும் செம்பக்க நீளங்கள் சமனாக இருக்கின்றது, மற்றும் ஒரு பக்க நீளமும் சமன் என காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் நிபந்தனை எவ்வாறு என்று சொன்னால் செம்பக்கம் பக்கம் இந்த இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யும். அதாவது இங்கே இந்த நான்காவது நிபந்தனை என்பது செம்பக்கம் பக்கம். இதுவும் ஒரு முக்கோணியை அமைப்பதோடு சம்பந்தப்பட்டது. ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்க நீளமும் மற்றொரு பக்க நீளமும் தரப்பட்டால் நாம் ஒரு அந்த முக்கோணியை அமைக்கலாம் கேத்திரகணித அமைப்பு முறையில். இது நீங்கள் அமைப்பு என்ற பாடத்தில் கற்றுக்கொள்வீர்கள். அந்த விஷயம்தான்
இங்கே ஒருங்கிசை நிபந்தனையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த செம்பக்கம் பக்கம் என்பதை நாம் இவ்வாறு சுருக்கமாக எழுதிக்கொள்ளலாம் பயிற்சிகளை செய்யும் பொழுது. சாராம்சம்: தளவுருக்கள் ஒன்றுடன் ஒன்று சரியாக பொருந்துதல் ஒருங்கிசைவு எனப்படும். ஒருங்கிசையும் தளவுருக்கள் அளவிலும் வடிவத்திலும் ஒத்தனவாகும். இரண்டு முக்கோணிகள் ஒருங்கிசைவதற்கான நிபந்தனைகள் இங்கே தரப்பட்டுள்ளது. பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், கோணம் கோணம் ஒத்த பக்கம், செம்பக்கம் பக்கம்.